கட்டுப்பாடுகளுடன் சலூன் கடைகளை திறக்க அனுமதி அளிக்க கோரி சேலத்தில் முடி திருத்தும் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஏப்ரல் 26 முதல் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் செயல்படும் சலூன் கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு விதித்துள்ள இந்த தடையால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக சேலத்தில் முடி திருத்தும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சலூன் கடைகளை திறக்க அனுமதி அளிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். எங்களுக்கு மிகப்பெரிய இடியாக உள்ளது. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் 90% தொழிலாளர்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களுடைய தொழிலாளர்களுக்கு உள்ள நிபந்தனைகளை நாங்கள் கடைபிடிச்சி கடை எங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது கடையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். உணவகங்கள், மளிகை கடைகள் உள்ளிட்டவைகளை கட்டுப்பாடுகளுடன் இயங்க அரசு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் சலூன் கடைகளையும் தினமும் 6 மணி நேரம் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் மாதம் 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி அரசு உதவிட வேண்டும் என்றும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் கட்டுப்பாடுகளுடன் உடற்பயிற்சி கூடங்களையும் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று அரசுக்கு தமிழ்நாடு ஜிம் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக அரசு விதித்துள்ள தடையால் தமிழகம் முழுவதும் 15,000 ஜிம் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து மற்ற மாநிலங்களில் உள்ள ஜிம் அசோசியேஷன்லாம் பேசினேன். இன்றைக்கி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு கொளுத்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையிலே ரொம்ப சங்கடத்துக்கு உண்டான விஷயங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விற்க போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாடி பில்டிங்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் சார் ஒருத்தர் வீட்டில் சும்மாவே உட்காந்தா அவனுக்கு உடல் பருமை வரங்க, பிபி வரங்க, சுகர் வரங்க. சாப்பிட்டு ஒரு மனுஷன் வந்து உடல் ரீதியான எந்த ஒரு வேலையும் செய்யலைன்னா கண்டிப்பாக அவனுக்கு நோய் வரங்க. அப்போ நோய் தவிர்க்கறதுக்கு உண்டான உடற்பயிற்சி கூட தானே நாங்கள் வச்சுருக்கோம். அரசின் உத்தரவை மதித்து உடற்பயிற்சி கூடங்களை மூடி அடைத்து வைத்திருந்தாலும் வாடகை, மின்சார கட்டணம், பராமரிப்பு செலவு உள்ளிட்டவைகளை சமாளிக்க முடியாமல் தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.